ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ டியூட்டோரியலில் சாமி டு விக்ரம் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், எப்போவுமே எந்த ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோ எடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி நான் வீடியோ பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். புரியலனா கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். ஸ்லோ மோஷனில் வச்சு குவாலிட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதோட ஷார்ப்னஸ்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அது தேவையான மாதிரி அதிகப்படுத்திங்க, அதிகமாக அதிகப்படுத்தாதீங்க. அதிகப்படுத்தினா அது அசிங்கமாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மச் பண்ணவே முடியாது. எப்பயுமே ஸ்மச் பண்ணக்குள்ள ஸ்கின்னோட ஆங்கிளில் எப்பயுமே ஸ்மச் பண்ண கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அப்படின்னா ஸ்மச் பண்ணக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 30-40 அதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பழக பழக அதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதுவரையில் நீங்கள் இப்படி தான் பழகணும். அப்படின்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதுக்காக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். அந்த வீடியோஸ்லையும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நிறைய பேரும் வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோலாம் நிறைய பாருங்கள். ஒரு வீடியோ மட்டும் பார்த்து கற்றுக்க முடியாது, எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே காமனாக ஒரே விஷயம் தான் பண்ணிப்பாங்க, ஸ்மச்சிங் தான். டிஜிட்டல் பெயிண்டிங்னாவே ஸ்மச்சிங் தான் அது. அப்புறம் இந்த ஹைலைட்டான பகுதியெலாம் இருக்குல்ல, இந்த லைட்டிங் தெரிகிற பகுதி, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மச் பண்ணிடணும். அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்ட் தெரியும், டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் வந்து நான் டோபாஸ் க்ளீனும் டோபாஸ் டி நாய்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். அது உங்ககிட்ட இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். டிஜிட்டல் பெயிண்டிங் எப்பயுமே ஃபர்ஸ்ட் கலர் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்மச் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்மச் பண்ணிவிட்டு கலர் கொடுக்குறதுன்னு ரெண்டு விதமாக பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு நான் சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது 5 பிக்சல். அது ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோவில் பேசுறதுனால எனக்கு திக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். பென்டில் வச்சு இந்த ஃபோட்டோவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் டிஎம்க்கு நீங்கள் எவ்வளோ ஃபேதர் கொடுக்குறதுன்னு கேட்கும். ஒன்று இல்லை ரெண்டு கொடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன் ஃபேதர் கொடுக்குறனா, இந்த ஃபோட்டோட எண்டிங்கில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜஸ்லாம், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மச் பண்ண மாதிரி ஃபேதர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ஒரு நீட்னஸை கொடுக்கும். அப்புறம் பென்டில் வச்சு கட் பண்ணிட்டோன்னே கண்ட்ரோல் டிஎம்க்குங்க, அதோட ஒரிஜினல் ஃபைலில் போட்டோல வச்சு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கட்டோடு அமைச்சுங்க. அது வந்து இன்னொரு உங்களுக்கு காப்பியில் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம டோபாஸ் கிளிக் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஏன் எல்லா ஃபோட்டோவும் டோபாஸ் கிளிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டோபாஸ் கிளிக் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து அதோட ஷைனிங் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்க்க டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால தான் டோபாஸ் கிளிக் என்னோடய வீடியோவில் முக்காவாசி வீடியோட எல்லாத்துலேயுமே நான் டோபாஸ் க்ளீன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். டோபாஸ் க்ளீனில் நீங்கள் கர்லி ஸ்மூத் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். அது எஃபெக்ட் நல்லாயிருக்கும், மிச்சம் தான் அந்த அளவு எஃபெக்ட் இருக்காது.
இந்த ஷர்ட்லாம் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஸ்பின் பண்ணி அதை ஸ்மச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு ஷார்ட் கட் என்னென்னா டோபாஸ் டீநைஸு வச்சுருக்கோம். நீங்கள் டோபாஸ் டீநைஸ் வச்சிடலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். டோபாஸ் டீநைஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த டாக்ஸ் டாக் ஸ்பாட்டு அந்த தேவையில்லாத அந்த ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. அதனால் அதோட குவாலிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதனால தான் அதை யூஸ் பண்ணுறேன். ஷைனிங்காகவும் நல்லா பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஷர்ட்டு பார்க்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதிலே பாருங்கள். அதோட செகண்ட் வந்து மாடரேட் ஜேபெக் மாடரேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரென்த்தை. எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கங்க. ஜே மட்டும் அமைக்கி அதை வந்து காப்பி லேயர் எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து டி நாய்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு அது கரெக்டாக இருந்ததுன்னா அதை வந்து திரும்ப வந்து கண்ட்ரோல் இ அமைக்கி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பியர்டு எப்படி வந்து நம்ம கர்ல் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து உங்கள் எல்லாம் ப்ரெஷ் லிங்க்லாம் கேட்டிருந்தாங்க. ப்ரெஷ்லாம் எந்த லிங்க்கும் இல்லை, அது வந்து CS6 CS5 அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம். ஆனால் 7.0 யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ப்ரெஷ் யாரும் அந்த அளவுக்கு டவுன்லோட் பண்ணலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் இருக்கிற ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ப்ரெஷ் இருக்கும், இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ப்ரெஷ்ஷே நல்லா தான் இருக்கும். இதில் எல்லா ப்ரெஷ்ஷும் இருக்குது. ஒவ்வொரு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி எந்தெந்த ப்ரெஷ் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு, பேக்ரவுண்டு வந்து நீங்களே கூட நீங்களே மேக் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அப்பயுமே உங்களுக்கு வேணும்னா வந்தால் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வேணா இதில் வந்து காப்பி பண்ணி அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கிற ஃபோட்டோவை அதிலே எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு வந்து அதை ரீடச் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்களே க்ரியேட் பண்ணுற பேக்ரவுண்ட் தான் அதுக்கு எடுக்கும். ஏன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் பார்த்தவோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குதோ அப்படின்னா காமனாக எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்தாவே நல்லாயிருக்கும். டிஜிட்டல் பெயிண்டிங் தான் சூப்பராக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசிக்கிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.